ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் எல்லைகளை காத்த எல்லை சாமிகளை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஜிம் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டும் கேட்டும் ரசித்து கொண்டும் இருக்கிறோம். ஒரு வரலாற்று சுவடுகளை நாம் தடம் பதிக்கிற பொழுது அந்த மாபெரும் வரலாற்று தன்னுடைய அந்த சிந்தனைகளும் அவருடைய வாழ்வியலும் இந்த இளைய தலைமுறைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது, உணர்த்த வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. அப்படி தன்னுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் பரிமாணமாக வளர்ந்து வருகிற அந்த ராஜாஜினுடைய அந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான மனிதர்களை அந்த சிறுவயதிலே அவர் சந்தித்து விடுகிறார். விவேகானந்தரை அவர் சந்தித்த அந்த ஐஸ் ஹவுஸ் பகுதி தான் இன்று மெரினா பகுதியிலே விவேகானந்தர் இல்லமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காட்சியெல்லாம் அவர் கண்டு இருக்கிறார். அப்படியேப்பட்டவருக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, விக்டோரியா மகாராணியுடைய இந்த பிறந்தநாள் விழாவை 1897 மிகப்பெரிய ஒரு விழாவாகவே எல்லா பகுதியிலையும் கொண்டாடப்படுகிறது. அப்போது இந்திய தேசத்தினுடைய அந்த பிரிட்டிஷாருடைய அந்த ஆதிக்க பெண்மணியாக இருந்த விக்டோரியா மகாராணியுடைய பிறந்தநாளை ஒவ்வொரு கோயில்களிலும் தன்னுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்வதைப் போல ஒவ்வொரு தமிழ் மக்கள் கூட அவர்கள் செய்தார்கள். காரணம், ஆங்கிலேயர்கள் அந்த பிரிட்டிஷார்கள் சில பேர் வன்மமாக நடந்து கொண்டால் கூட விக்டோரியா மகாராணியார் பல்வேறு வகையான சீர்திருத்தங்களையும் பல நன்மைகளையும் இந்த தமிழக மக்களுக்காகவும் இந்திய தேசம் மக்களுக்காகவும் செய்தார் என்று சொன்னால் அது வியப்பாகாது. அப்படியேப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அறிவு பெண்மணியாகவே விக்டோரியா மகாராணியை ஒரு தெய்வமாகவே பார்த்தார்கள் நம்முடைய தமிழர்களும் இந்தியர்களும். குறிப்பாக தமிழக நாட்டிலேயே எல்லா கோயில்களிலும் அவருக்காக மிகப்பெரிய பிரார்த்தனை செய்தார்கள், குல வழிபாடு செய்தார்கள், பூஜை செய்தார்கள். இப்படி பல்லு தன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் பிறந்தநாள் வந்தால் எவ்வளோ சிறப்பாக அவர்களெல்லாம் கொண்டாடுவார்களோ அதே போன்றே விக்டோரியா மகாராணியார் பிறந்த அந்த நாளை மிக விமர்சரியாக எல்லா இடங்களிலும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஆனால் அந்த சூழல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, கிபி 1885 இன்னொரு மூதறிஞர் ஐயா தாத்தா பாய் நவ்ரோஜி என்ற அந்த அற்புதமான அவருக்கு தான் முதல்ல மூதறிஞர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டவர். அதனுடைய பட்டப்பெயர் தான் ராஜாஜிக்கு பிற்காலத்தில் வந்தது. அப்படியேப்பட்ட அந்த மூதறிஞர் தாத்தா பாய் நவ்ரோஜி அவர்களும் ஆங்கிலேயர்களும் இந்திய மக்களும் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்குகிறார்கள். அப்போ தான் அந்த காங்கிரஸ் இயக்கம் அந்த கட்சியில் ஆரம்ப காலகட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் இயக்கமாக இருந்தது. கிபி 1885 தாத்தா பாய் நவ்ரோஜி அவர்களால் உருவாக்கப்படுகிறது. அது ஆங்கிலத்தினுடைய அக்யூம் என்பவரும் அதில் இணைந்து கொள்கிறார். அக்யூம் என்பவரும் தாத்தா பாய் நவ்ரோஜி என்ற இருவரும் மேதைகளும் இணைந்து ஆங்கிலர்களும் இந்தியர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாகவே இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தது. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது மிகப்பெரிய ஒரு பெருமைகளை அங்கே இன்னொரு செய்தியும் இங்கே நம்ம சொல்ல வருகிறோம். என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, ஆங்கிலேய அரசாங்கம் என்ன சொல்கிறது இந்தியர்களை பற்றி அப்படின்னு ஒரு செய்தியும் ராஜாஜி அவர்கள் சொல்கிறார். இந்தியர்களே, உங்களுடைய நலனுக்காகத்தான் நாங்கள் பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து வந்து உங்களை அட்மின் அதாவது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று இருமாப்போடு சொன்ன அந்த செய்தியானது தாத்தா பாய் நவ்ரோஜிக்கு பிடிக்கவில்லை. அப்போ தாத்தா பாய் நவ்ரோஜியுடைய செய்தியானது இந்தியா முழுவதும் பரவுகிறது. அப்போ இந்தியா முழுவதும் பரவுகிற இந்த சூழல் ராஜாஜியும் அந்த தகவலை தெரிந்து கொள்கிறார். கிபி 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸினுடைய அந்த கட்சியினுடைய அந்த இயக்கத்தினுடைய அந்த வழிபாட்டு சிந்தனைகள் எல்லாமே வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குற பொழுது, ஆங்கிலேயர்களை எதிர்க்காக வேண்டும், எதிர்த்து எதிர்க்க வேண்டும், இந்த நாட்டை அவர்கள் விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருந்திருக்கிறது. அது ஒரு காலகட்டம். ஆனால் நாளடைவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மீதும் ஒரு பற்று ராஜாஜி வருவதற்கு, கொள்கைகள் பிடிக்காமல் இருந்தால் கூட தேச விடுதலைக்காக சிந்திப்பதற்கு ஒரு காரணமாக அந்த அமைப்பு அமைந்தது. அப்போ சட்டக்கல்லூரியை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய சட்டப்படிப்பை 2 தேர்ச்சி பெறுகிறார். செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செகண்ட் கிளாஸ்லேயே தேர்ச்சி பெறுகிறார் சட்டப்படிப்பை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, ஒரு பக்கம் தன்னுடைய தந்தை தாயாரை பிரிந்து தனிமையிலே சென்னையிலே தங்கி கொண்டு சென்னை பல்கலைக்கழகத்திலே அவர் அந்த பட்டப்படிப்பை படிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. படித்து ஒரு காலகட்டம் வருகிற பொழுது அங்கேயே அவர் வந்து தங்கி கொண்டிருக்கிறார். ஒரு பிராமணர் விடுதியிலே தங்கி கொண்டிருக்கிறார். இப்படி இதெல்லாம் ஒரு காலகட்டம். இதையும் தாண்டி ஒரு செய்தி ஒரு தந்தி வருகிறது அவருக்கு. உன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு செய்தி அவருக்கு தந்தி வருகிறது. அப்போ அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடைய தாயின் மீது அதிகமான பாசம் கொண்டவர் இளைய மகனாக இருந்த ராஜாஜி. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாய்க்கு எப்பொழுதுமே இளைய மகன் மீது அதிகமாக பாசம் இருக்கும் என்று சொல்வார்கள். இயல்பாகவே அது அமையக்கூடியது. அப்படியேப்பட்டவர் அந்த இளைய மகன் என்ன, அது சுட்டி குழந்தை என்று சொல்வார்கள். இளைய குழந்தை அந்த கடைசியாக பிறகின்ற குழந்தை மீது அவாக பிரியம் இருக்கும் ஒரு தாய்க்கு. அப்படியேப்பட்ட அந்த தாய்க்கு எப்படி ஒரு பாசம் இருக்கும், தந்த அந்த மகனுக்கும் இருக்கும். ராஜாஜிக்கு இந்த தந்தி வந்த உடனே தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே
துடித்து விடுகிறார், விம்புகிறார், கதறுகிறார், கதறி அழுகிறார். அழுகுறலை கேட்டு எல்லோரும் என்ன நடந்தது ராஜாஜி, என்ன பிரச்சனைன்னு கேட்டோடு என்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று தந்தி வந்திருக்கிறது. நீ உடனே கிளம்பி என்ன நண்பர்களெல்லாம் அவரை சேர்த்து அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அந்த டக்குளோ ஓட்டுகிற அந்த வண்டிக்காரன், அங்கே இஸ்லாமியர்கள் தான் அப்பொழுது அந்த டக்குளோ வண்டியை ஓட்டுவார்கள். குதிரை வண்டி வைத்து கொண்டு ஓட்டக்கூடியது டக்குளோ வண்டி. இதிலிருந்தான் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல். அப்போ என்ன நடக்கிறது, திருவல்லிக்கேணிக்கு செல்கிறார். திருவல்லிக்கேணியிலே அதிகமாக அங்கே டக்குளோ வண்டி ஓட்டக்கூடிய, அந்த குதிரை வண்டி ஓட்டக்கூடிய இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அங்கே வண்டிக்கு வாடகை பேசப்படுகிறது. என்னை இது மாதிரி ஒசூர் பகுதியில் துறப்பள்ளி என்ற ஒரு பகுதிக்கு நான் செல்ல வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. தந்தி அந்த அவசர அவசரமான சூழலை பார்க்கிற பொழுது பக்கத்தில் இந்த குதிரை வண்டி ஓட்டக்கூடிய அந்த இஸ்லாமியர் என்ன சொல்கிறார், உருது மொழியுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த டக்குளோ வண்டி ஓட்டக்கூடிய ஒரு இஸ்லாமியிடம் சொல்கிறார், இவருடைய தாய் இறந்திருப்பார் மாதிரி இருக்குது, பாவம், ஏதோ அவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு சோர்வாக காணப்படுகிறார் என்ற ஒரு செய்தியை வந்து பேசிக்கொள்கிறார் உருது மொழியில். ஆனால் ராஜாஜி புரிந்து கொள்கிறார், ஏதோ நம்ம தாய்க்கு ஆகிவிட்டது, அதைத்தான் இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்போ உடனடியாக கிளம்ப வேண்டும் என்று அந்த டக்குளோ வண்டியிலே அந்த இஸ்லாமியுடைய அந்த பெரியவர் அந்த குதிரை வண்டியிலே அவரை ஷாரட் வண்டியிலே கிளம்புகிறார். கிளம்பி நேராக ஒசூர் பகுதிக்கு செல்கிறார். ஒசூர் பகுதியில் இருக்கக்கூடிய துறப்பள்ளி பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த புனிதமான ஒரு புனித மண், அற்புதமான மன்னராக இருக்கக்கூடிய அந்த துறப்பள்ளி பகுதியினுடைய தாய் அங்கே காணச் செல்கிறார். அன்பிற்கனைவர்களே, மிகப்பெரிய ஒரு சோக விளிம்போடு அங்கே எல்லோரும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் இருவருமே அங்கே துடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தந்தையார் வேங்கடையா வேங்கடாச்சாரியார் அவர்கள் அங்கே விம்மி கலங்கி கொண்டு வேதனையோடு பரிதவித்து கொண்டிருக்கிறார். இப்படியாப்பட்ட எங்கு பார்த்தாலும் அழுகுரல் கேட்கிறது. அந்த பகுதிக்கு செல்கிறார். பகுதிக்கு சென்ன உடனே அங்கே தாயினுடைய தாயின் சடலத்தை பார்த்து விடுகிறார் மகன். தன்னுடைய தாயினுடைய சடலத்தை பார்த்த மகனுக்கு, ஐயோ அம்மா என்னை விட்டு சென்று விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தாயினுடைய பாதங்களில் விழுந்து கந்திரி கதறி அழுகிறார். தன்னுடைய தாயின் சடலத்தை பார்த்தவருக்கு இன்னொரு அதிர்ச்சியும் இருக்கிறது. அவர் இறந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிற பொழுது இருமல் நோய், அப்போல்லாம் பார்க்குற பொழுது மலேரியா காய்ச்சல் அதிகமாக பதிவு கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அந்த மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய தாய் இறந்தது அவரால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. உடனே தன்னுடைய தந்தையாரை பார்த்து முறைக்கிறார், என்னுடைய தாயாரை சரியான முறையில் கவனிக்காமல் விட்டுவிட்டாயே, எந்த விதத்தில் நியாயம், என்னுடைய தாய் பிரிந்து விட்டால் என்னை விட்டு, எனக்கு இனிமேல் யார் இருக்கிறார்கள், எத்தனை பேர் இருந்தார், என்ன தாயில் சிறந்தது கோயிலுமில்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற மாதிரி என்னுடைய தாய் என்னை விட்டு பிரிந்து விட்டால் நான் இனிமேல் தனிமையில் என்ன செய்ய போகிறேன், நான் ஒரு சட்டக்கல்லூரியில் பயின்று ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் ஆன பிறகு என்னுடைய தாயிடம் நான் காட்டி நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்தேனே, என்னுடைய தாயை இப்படி நீ செய்து விட்டாயே, என்னுடைய தாய்க்கு சரியான முறையில் சிகிச்சை செய்வதற்கு மருத்துவமனைக்கு ஏன் அழைத்துச் செல்லவில்லை என்று பல்வேறு வகையான கேள்வி கணக்கிலாகி தன்னுடைய தந்தையாரிடம் அங்கே அவர் சண்டை போடுவதைப் போல பேசுகிறார், கோபத்தோடு பேசுகிறார். தந்தையார் ஒரு வார்த்தை கூட பதில் பேசவில்லை. மகனே, இது இயற்கையாக நடந்தது, நோய்வாய்ப்பட்டு இறந்தார் என்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு கூட அவர் விடவில்லை. அவ்வளோ கோபமாக பேசுகிறார் ராஜாஜி அவர்கள். கோபம் சில நேரங்கள் தணிகிறது, சாந்தமடைகிறார். இறுதிச் சடங்கு தன்னுடைய தாய்க்கு செய்து முடிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தனிமைப்படுத்திக் கொள்கிறார், மிகப்பெரிய ஒரு வேதனை கொள்கிறார், யாரிடம் சரியாக பேசுவதில்லை. அப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த வீட்டிற்கு அவனுடைய சித்தியும் சித்தப்பாவும் வருகிறார்கள். ஒசூரில் இருக்கிற அந்த துறப்பள்ளி பகுதிக்கு நேராக வந்தவர், நீ தனிமையில் இருந்து துன்பப்படுவதை பார்ப்பதற்கு எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதப்பா, உனக்கும் வயதாகிவிட்டது, திருமண வயதை எட்டிவிட்டாய், எனவே நீ வந்து திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையார் உட்பட பல்வேறு வகையான சுற்றாற்றார்கள், அந்த சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அத்தனை பேரும் அவரை வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. பல்வேறு வகையான பெண்களையும் பார்க்கிறார்கள். எல்லோருமே வசதி படைத்தவர் உழைகிறான். வக்கீலுக்கு படித்து விட்டார் ராஜாஜி. எல்லாம் வசதி படைத்தவர்கள், மிகப்பெரிய வசதி செல்வந்தர்களெல்லாம் பெண் கொடுக்கிறேன் என்று ஓடி வருகிறார்கள். ஏன்னா அவருடைய தந்தையார் ஏற்கனவே முன்சிப்பாக இருக்கிறார், அரசாங்க பதவி வகிக்கிறார், அவருடைய பிள்ளை சட்டம் படித்து விட்டார், மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆவார், எனவே அந்த குடும்பத்தில் பெண் கொடுத்து விட்டால் சௌகரியமாக நம்முடைய பெண் இருப்பாள் என்று எல்லோரும் பெண் கொடுக்க வருகிறார்கள். ஆனால் ராஜாஜி ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ சித்திக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒருவேளை இந்த பணக்கார பெண்களை எல்லாம் நிராகரித்து கொண்டே இருக்கிறாயே, ஏழை பெண்ணாகத்தான் நீ திருமணம் செய்ய போகிறாய் அப்படின்னு கோபமோடு கேட்கிற பொழுது உடனடி பதில் ராஜாஜிடம் வருகிறது. நான் ஏழை பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று ராஜாஜி சொல்கிறார். அதற்கு என்ன காரணம், ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்ற செய்தியை நாளை உங்களை சந்திக்க வருகிற பொழுது சிந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.